ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கே சினிமா கிளப் இன்னைக்கு நம்ம மத்தகம் அப்படின்ற வெப் சீரிஸோட ஃபர்ஸ்ட் ரெண்டு வந்து பார்க்க போறோம் அதே ரெண்டு எபிசோட் இந்த டீம் வந்து பிரஸ் அண்ட் மீடியாவுக்காக வந்து ஸ்பெஷலா வந்துட்டு ரெண்டு எபிசோடு மட்டும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க பார்த்துட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து என்னோட தாட்ஸ் அண்ட் ஒபீனியன் வந்து சொல்றேன் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வந்து அத்தர்வா அதுக்கப்புறம் வந்து குட் நைட் மணிகண்டன் அதுக்கப்புறம் நிக்கிலாவிமல் ரீசெண்டா போர் தொழில பண்ணியிருந்தவங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம விஜய் டிவி டிடி இன்னும் நிறைய பேர் வந்துட்டு மூணா ரமேஷ் நிறைய பேர் வந்து இந்த படத்துல வந்துட்டு நடிச்சிருக்காங்க இந்த வெப் வெப்சீரீஸ் வந்துட்டு டைரக்ட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா பிரசாத் முருகேசன் இவர் இந்து இதுக்கு முன்னாடி வந்து கிடாரி அப்படின்ற ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு வெப் ஒன் ஒன்லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்த வரையும் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்தர்வா வந்து ஒரு போலீஸ் ஆபிசரா வந்து ஒரு ஐ பி வந்து இந்த படத்துல வந்து பண்ணிருக்காரு சோ அவரும் வந்துட்டு ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு கிரிமினல் நெட்ஒர்க்கை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி போறாரு அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கா இருக்கு ஸோ அதை வந்து அவர் இப்படி சேஸ் பண்றாரு அந்த நெட்ஒர்க்குள்ள அவர் போறாரா இல்லையா அப்படின்ற அந்த அந்த ஹை லெவல் இன்ட்ரடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட்ல வந்துட்டு காட்டியிருந்தாங்க இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மணிகண்டன் யூஸ்வலா மணிகண்டன் இப்ப ரீசெண்டா குட் நைட்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரோலா வந்துட்டு ஒரு டோட்டல் ஈவில் அவர்தான் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் வில்லன் அப்படின்ற மாதிரி வந்து காட்டியிருக்காங்க பார்த்த மாதிரி பார்த்தாலே வந்து வில்லன் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு நல்ல ஒரு கிரிமினலா யோசிக்கிறவங்க கூட வில்லனா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரைட்டிங்ல வந்து காட்டணும் முடிவு வந்து இந்த எபிசோட்ல ஸ்டார்டிங்ல கேரக்டர் வந்து இன்ட்ரோ பண்ற விதம் இருந்து எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கே இவர் பார்க்கும்போது ஆமா இவர் ரொம்ப டெரரா இருப்பார் போல அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இந்த ரைட்டிங் வந்து சூப்பரா வந்து காட்டியிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆனஸ்ட் ரெண்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த டேரக்டர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்து கிடாரி எடுத்திருப்பாரு கிடாரியா பாத்தீங்கன்னா அது நார்மல் வந்து ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் சசிகுமார் பண்ணிருப்பாரு பட் ஆனா வந்து அதுல அதோட ஸ்கிரீன் பிளே வந்து இந்த டைரக்டர் காட்டின விதம் வந்துட்டு ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாரு யார் அந்த இவரை பண்ணியிருப்பா இது அந்த பெரியவரை வந்து அட்டாக் பண்ணிருப்பாங்க அப்படின்னு அதே மாதிரி இதுலயுமே வந்துட்டு டேரக்டர் வந்து ஸ்கிரீன் பிளேல வந்து ரொம்ப சூப்பராக இது பண்ணிருக்காரு இன்னொரு ஒரு முக்கியமான இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்துட்டு கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் அவங்களோட பிளாஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டன் விதம் ரொம்ப புதுமையா இருந்தது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோடு வரையுமே நெக்ஸ்ட் என்ன அப்படின்ற அளவுக்கு லீடு கொடுத்துதான் வந்து முடிச்சிருக்காங்க இது வந்து ஒரு செவன் லாங்குவேஜஸ்ல வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து ரிலீஸ் பண்றதா வந்துட்டு இன்னைக்கு வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குமா அப்படின்னு இனிஷியலா வந்துட்டு எங்களுக்கும் ஒரு டவுட் இருந்தது பட் ஆனா பார்த்த அந்த ரெண்டு எபிசோட்லயே வந்துட்டு ரியலா வந்துட்டு இந்த இந்த வெப் வெப்சீரிஸ் வந்து ஒரு நம்ம நம்ம இந்தியா ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற வெப்சீரிஸ் தான் இருக்கும் எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லா ஸ்டேட் ஆடியன்ஸுமே வந்துட்டு எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்குமே வந்துட்டு இந்த எபிசோட் வந்துட்டு கண்டிப்பா கவரும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரைட்டிங்ல வந்துட்டு டேரக்டர் வந்து பிரசென்ட் பண்ணியிருக்காரு ஸோ நானும் உங்களை மாதிரி வந்துட்டு இதுக்காக தான் வந்துட்டு ரிமைனிங் எபிசோட்காக வெயிட் பண்ணிட்டு